அந்த காட்டில் அப்போ பனிக்காலம் ஆரம்பமாக போகிற நேரம். பறவைகள் தங்களுடைய வீடுகளை ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, நீங்கள் உண்மையிலேயே நமக்காக மறை வீடு கட்ட போறீங்களா? ஆமாம் குக்கு, இது வரைக்கும் நான் மட்டும் இருந்ததால எப்படியோ கூட்டிலேயே வாழ்ந்துட்டேன். நீ ரொம்பவும் சின்ன குழந்தை, உன்னை நான் பனிமலையில் நனைய விட மாட்டேன். அம்மா, ஆனால் நம்ம காட்டில் மறை வீடு கட்டுறதுக்கான குச்சிகள் இப்போ கிடைக்கலன்னு சில பறவைகள் பேசிக்கிறத நான் கேட்டேன். ஆமாம் குக்கு, நீ சொல்றது உண்மைதான். எல்லா பறவைகளும் தங்களுக்கு தேவையான மரக்குச்சிகளை எடுத்துட்டு போய் சேமிச்சு வச்சுட்டாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேன்னா கண்டிப்பா வீடு கட்ட தேவையான மரக்குச்சிகளை என்னால சேர்க்க முடியும்னு நம்பிக்கை இருக்கு. அம்மா, நானும் உங்க கூட வந்து உங்களுக்கு உதவி பண்றேன். குக்கு, நீ இப்படி சொன்னதே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ பத்திரமா வீட்டுல இரு, அம்மா போய் எப்படியாவது மரக்கட்டைகளை சேகரிச்சு கொண்டு வர. இப்படி சொன்ன சொன்னாக்குருவி பிறகு அங்கிருந்து பறந்து போச்சு. மரக்குச்சிகளை தேடி போன சோனாக்குருவிக்கு மரக்குச்சிகள் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. இருந்தாலும் சோனாக்குருவி மனம் தளராமல் மரக்குச்சிகளை தேடிக்கிட்டு இருந்தது. பிறகு அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா கடந்த மரக்குச்சிகளை எல்லாம் சேகரித்து ஒரு கட்டாக கட்டி சோனாக்குருவி தன்னோட முதுகில் தூக்கிட்டு வந்தது. அம்மா, நீங்கள் ரொம்ப கடுமையாக வேலை செய்கிறீங்க. நான் பெரியவனானதுக்கப்புறம் நானும் உங்களை மாதிரியே உழைக்க ஆரம்பிச்சிருவேன். குக்கு, இப்படி நேர்மையா உழைக்கிறதுக்கு நான் என்னோட அம்மாவை பார்த்து கத்துக்கிட்டேன். அதே மாதிரி நீ என்னை பார்த்து கத்துக்கிற. இப்படி சொன்ன சொன்னாக்குருவி பிறகு அங்கிருந்து மரக்கட்டைகளை எடுத்து வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சது. கோரி, நம்ம காட்டுல மீதி மிச்சம் கிடக்கிற குச்சிகளை எடுத்துக்கிட்டு வந்து சோனாக்குருவியும் வீடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த காட்டுல இப்ப வீடு இல்லாம இருக்கிறது நாம மட்டும்தான்னு நினைக்கிறேன். காலுச்சி, வீடு எங்களுக்கு கட்ட தெரியாது. அதனால வீடு வாங்க பணம் கொடுங்கன்னு எங்கள் அம்மா கிட்ட வாங்கிட்டு வந்த பணத்தையும் செலவு பண்ணிட்டோம். இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு எங்கள் அம்மா வராங்க. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆமாங்கோரி, எப்படியாவது கஷ்டப்பட்டு வீட்டை கட்டுவோம்னு நாம் நினச்சா கூட நம்ம காட்டில் இப்போ மரக்குச்சிகளே கிடையாது. இப்போ நாம் மரக்குச்சிகளை எடுக்கணும்னா இங்கேருந்து நாலு காடு தள்ளி அஞ்சாவதா இருக்க காட்டுக்கு போனாதான் மரக்குச்சிகள் கிடைக்கும். காலுஜி, பனிக்காலம் வந்துருச்சுன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த காட்டில் உள்ள எந்த பறவையும் இடம் கொடுக்காது. சோனாக்குருவி கூடவா இடம் கொடுக்காது? காலுஜி, போன வருஷம் பனிக்காலத்தில் சோனாக்குருவி கூட்டில் இருந்த தானியங்களை எல்லாம் நாம் திருடி சாப்பிட்றப்ப அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? கோரி, இப்போ நாம் என்ன தான் பண்ணுறது? வேற வழியே இல்லை காலுஜி. சோனாக்குருவி இப்போ கட்டிக்கிட்டு இருக்க வீட்டை எப்படியாவது ஏமாற்றி நாம் வாங்கி ஆகணும். இல்லைன்னா இந்த பனிக்காலத்தில் உயிர் பிழைக்கவே முடியாது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. சோனாக்குருவி தான் எடுத்துட்டு வந்த மரக்குச்சிகளை வச்சு இப்போ ஒரு அழகான வீட்டை கட்டி முடிச்சிருந்தது. குக்கு, வெளியில விளையாண்டது போதும், சீக்கிரம் வீட்டுக்குள்ள போ. அம்மா அம்மா, இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ பனிமழை கொட்ட போகுது. அதுக்கப்புறம் நீங்க என்ன வீட்டை விட்டு வெளியில வரவே அனுமதிக்க மாட்டீங்க. அதனால இப்பவே இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுறேன். இப்படி விளையாண்ட கூக்கு ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்குள்ள வந்தான். பிறகு சோனாக்குருவியும் கூக்கும் இரவு உணவு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல வெளியில பனிமழையும் பெய்ய ஆரம்பிச்சது. இப்படி பெஞ்ச பனிமழையில காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு ராத்திரி நம்மளால தூங்கவே முடியாது. நாளைக்கு ராத்திரி நாம உயிரோட இருப்போமாங்கிறதே சந்தேகம்தான். காலுஜி, நாளைக்கு நாம வீடு வாங்கினதை பார்க்க எங்க அம்மா வராங்க. அத காரணமா வச்சு சோனாக்குருவி கிட்ட இருந்து எப்படியாவது அந்த வீட்டை நம்ம அடைஞ்சே ஆகணும். சோனாவை எப்படி ஏமாத்துறதுன்னு ஐடியா பண்ணிட்டியா? நாடகம் எல்லாம் தயாரா இருக்கு. நாளைக்கு காலையில நம்ம நடிக்க வேண்டியதுதான் பாக்கி. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையிலேயே சோனாக்குருவி வீட்டுக்கு போன காலுக்காகவும் கோரிக்காகவும் அழுதுகிட்டே இருந்தாங்க. காலன்னா கோரியக்கா, எதுக்காக ரெண்டு பேரும் அழுவுறீங்க? என்ன நடந்தது? சோனா, வீடு வாங்கணும்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட நாங்க பணம் வாங்கி வெட்டித்தனமா செலவு பண்ணது உனக்கும் தெரியும். இன்னைக்கு எங்க அம்மா ஊர்ல இருந்து வராங்க. அவங்க வர்றப்ப நான் வாங்கின மாதிரி ஏதாவது ஒரு வீட்டை அவங்க கிட்ட காட்டணும். இல்லன்னா இதுக்கப்புறம் அவங்க எங்களுக்காக எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. சரி கோரி அக்கா, அதுக்கு எதுக்கு என்கிட்ட வந்தீங்க? நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? அதாவது சோனா, உன்னோட வீட்டை நீ எங்களுக்கு விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான் விஷயம். என்னது, என்னோட வீட்டை உங்களுக்கு கொடுக்கணுமா? காலுஜி, கொஞ்ச நேரம் உளராம இருங்க. சோனா, நீ உன் வீட்டெல்லாம் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க அம்மா வருவாங்க. அப்ப நீ வந்து உன்னோட வீட்டை எங்களுக்கு வித்துட்ட மாதிரி சொன்னா போதும். சோனா, தயவு செய்து இந்த உதவியை எங்களுக்காக நீ செய்யணும்.
சரி கோரி அக்கா, நீங்க போங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்க வீட்டுக்கு வரேன். சோனா, உன்னோட நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. இப்படி சொன்ன காலுக்காகவும் கோரிக்காகவும் இருக்கு அங்கிருந்து பறந்து போனாங்க. காலுஜி, சீக்கிரமா போய் காட்டுல உள்ள கொஞ்சம் பறவைகளை அழைச்சிக்கிட்டு வாங்க. நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தா நாம சொல்றதை விட மத்தவங்க சொன்னா அதுக்கு மதிப்பே தனி. இரவு கொஞ்ச நேரம் கழிச்சு சோனா குருவி காலுக்காக வீட்டுக்கு வந்தது. சோனா குருவி அங்க வந்தப்ப கோரிக்காகத்தோட அம்மாவும் அங்க இருந்தாங்க. சோனா, நானே இப்போ உன் வீட்டுக்கு வரலாம்னு இருந்தேன், நல்ல வேலை நீ ஏன் வந்துட்ட. ஆமா, கோரி சொல்றது உண்மையா? உன் வீட்டை இவங்க விலைக்கு வாங்கியிருக்காங்களா? அது வந்துமா? இங்க பாரு சோனா, ஒருவேளை இவங்க பொய் சொல்லி இருந்தாங்கன்னா தைரியமா சொல்லு, இவங்களை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சோனா, என்ன சோனா இழுக்கிற? உங்க வீட்டை தான் நாங்க விலைக்கு வாங்கியிருக்கோம்ல, அந்த உண்மைய சொல்லு. நீ இப்படி யோசிச்சா எங்க அம்மா சந்தேகப்படுவாங்க. சோனா, கோரியோட அம்மா ரொம்ப சந்தேக பெருவெளி. நீ உண்மைய சொல்ல கொஞ்சம் லேட்டானாலும் கோரியோட அம்மா எங்க மேல சந்தேகப்பட்டுருவாங்க. அதனால தயவு செய்து எங்களோட நிலைமைய நினைச்சு உண்மைய சொல்லிடு. காலுக்காகவும் கோரிக்காகவும் ரெண்டு பேரும் இப்படி கெஞ்ச வேற வழி இல்லாத சோனா வீட்டை அவங்க வாங்கினதா ஒத்துக்குச்சு. ஆமாமா, வீட்டு நான் இவங்களுக்கு தான் வித்துருக்க. அப்படியாமா, ரொம்ப சந்தோஷம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இவங்க மட்டும் இந்நேரம் வீடு வாங்கலன்னு தெரிஞ்சா இவங்க உறவே தேவலன்னு போயிருப்பேன். பிறகு சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு போனதும் பிறகு புறாவும் ரீட்டாக்குனியும் அங்க வந்தாங்க. சோனா, நீ இந்த வீட்டை அந்த காகங்களுக்கு வித்துட்டியா? எப்ப வித்த? எங்க கிட்ட ஏன் சொல்லல? ஆமா சோனா, நீ உன் குழந்தைக்காக கட்டின வீட்டை இப்படி காகங்களுக்கு பணத்துக்கு வித்தது ரொம்ப தப்பு. சோனா குருவி இவங்க கிட்ட நடந்தது சொல்லணும்னு நினைக்கிறப்ப கோரிக்காகவும் அவங்க அம்மாவும் அங்க வந்தாங்க. சோனா, கொஞ்சம் அம்மாவை அழைச்சிக்கிட்டு போய் வீட்டை காட்டு, அம்மா வீட்டை பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உடனே சோனா குருவி கோரிக்காகதோட அம்மாவை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள போக புறாவும் ரீட்டாக்கிலையும் தங்களோட வீடுகளுக்கு பறந்து போனாங்க. பிறகு ரெண்டு நாள் கழிச்சு சோனா குருவி தான் பையன் குக்குவை தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கு பறந்து போச்சு. சோனா குருவி இப்படி மார்க்கெட்டுக்கு பறந்து போறத பார்த்த கோரிக்காகவும் காலுக்காகத்துக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. காலுஜி, இந்த சமயத்துக்காக தான் நான் இத்தனை நாள் காத்திருந்தேன். இப்ப பாருங்க வேடிக்கைய. சோனா, உன்னை எங்கெல்லாம் தேர்றது? சீக்கிரமா குக்குவை தூக்கிக்கிட்டு பக்கத்து காட்டுல உள்ள உங்க அம்மா வீட்டுக்கு போ. அவங்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கும். கோரியக்கா, இந்த செய்தியை உங்களுக்கு யார் சொன்னது? காலுஜியோட மாமாவும் அந்த காட்டுல தானே இருக்காரு. அவரு வந்து எங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னாரு. கோரிக்காக இப்படி சொன்ன உடனே சோனா குருவி அழ ஆரம்பிச்சிருச்சு. கோரியக்கா, கொஞ்சம் வீட்டை பாத்துக்கோங்க, நான் குக்குவை தூக்கிட்டு இப்பயே கிளம்புறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு குக்குவை தூக்கிக்கிட்டு பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுஜி, சோனா குருவியோட வீடு சூப்பரா இருக்குல்ல? ஆமா கோரி, இந்த கூட்டுல படுத்தா சுகமா தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். இந்த சமயத்துல வாசக்கதவு யாரோ தட்டு சத்தம் கிட்டுச்சு. கோரி, சோனா இல்லையா? நீ அவங்க வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னது, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கனா? இது என்னோட வீடு. சோனா குருவிய தேடிக்கிட்டு இதுக்கப்புறம் இங்க வராத. ஆமா கோரியக்கா, நீங்க இந்த வீட்டை வாங்கிட்டீங்கல்ல, நாங்க அதையே மறந்துட்டோம். ஆமா, இப்ப சோனா குருவி எங்க போயிருக்குன்னு தெரியுமா? அவங்க அம்மாவை பார்க்க பக்கத்து காட்டுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காட்டுல உள்ள நிறைய பறவைகள் சோனா குருவி வீட்டை காலுக்காக வாங்கிடுச்சுன்னு உண்மையிலேயே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல இருந்த அழகான வீட்டுல சோனா குருவி தான் பொண்ணு பியூட்டியோட வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் காலையில சோனா குருவி உணவு தேட கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருந்தது. அம்மா, அம்மா, இன்னைக்கு உங்க கூட உணவு தேட நானும் வரேன் அம்மா. இல்ல பியூட்டி, வேண்டாம். நீ சின்ன பொண்ணு, நீ இன்னும் எதையுமே கத்துக்கல. அம்மா, நீங்க உணவு தேட போறப்ப எல்லாம் என்ன வீட்லயே விட்டுட்டு போனா என்னால எதையும் கத்துக்க முடியாது. ஏன்னா என்ன வெளியில அழைச்சிக்கிட்டு போனாதான் நான் எதையும் கத்துக்க முடியும். பியூட்டி சொல்றது சோனா குருவிக்கும் சரின்னு பட்டது. பியூட்டி, வர வர நீ நல்லா பேச கத்துக்கிட்ட. சரி சரி, இன்னைக்கு உணவு தேட ஒன்னையும் அழைச்சிட்டு போறேன். பியூட்டிக்கு சந்தோஷம் தாங்கல. அம்மா ஒத்துக்கிட்டாங்க, அம்மா ஒத்துக்கிட்டாங்க, என்ன வெளியில அழைச்சிட்டு போறதுக்கு அம்மா ஒத்துக்கிட்டாங்க. பிறகு சோனா குருவி தான் பொண்ணு பியூட்டி அழைச்சிக்கிட்டு உணவு தேட பறந்து போச்சு. இப்படி போன இவங்க ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமும் உணவு கிடைக்கல. இதனால ஒரு மரத்து மேல உட்கார்ந்தாங்க. இங்க பாரு பியூட்டி, நீ எப்பவாவது தனியா உணவு தேட வரதான் போற, அப்ப நீ எப்படி நடந்துக்கணும்னு
அம்மா இப்ப உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. அறிமுகம் இல்லாத பறவைகள் மேல பார்த்த உடனே நம்பிக்கை வைக்கவே கூடாது. தீய பறவைகள் கூட பழக்க வழக்கம் வச்சுக்கவே கூடாது. சில சமயம் தீய பறவைகள் அவங்களா வந்து நம்ம கிட்ட தேவையில்லாம சண்டை வளர்த்தா கூட நாம தான் ஒதுங்கி போகணும். பிற உணவு தடை இன்னும் கொஞ்சம் தூரம் போன இவங்களுக்கு நதிக்கரையில கொஞ்சம் தானியங்கள் கிடைச்சது. இதை பார்த்த சோனா குருவியும் பியூட்டியும் சந்தோஷப்படும் போது கோரிக்காக அங்க வந்து உக்காந்தது. என்ன அம்மாவும் பொண்ணும் இந்த தானியங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த தானியங்கள் என்னோடது. கோரி அக்கா, இந்த தானியங்களை முதல்ல பார்த்ததும் நாங்க தான், இதை எடுக்கிறதுக்காக பக்கத்துல வந்து உக்காந்ததும் நாங்க தான். சோனா, இந்த மாதிரி நீ பேசிக்கிட்டே இருந்த இப்ப என்கிட்ட அடி வாங்க போறது நீங்களா தான் இருப்பீங்க, ஜாக்கிரத. அம்மா, இந்த தானியங்களை விட்டுட்டு வாங்கம்மா, தீய பறவைகள் தேவையில்லாம நம்ம கிட்ட சண்டை வளர்த்தா நாம தான் ஒதுங்கி போகணும். வாங்க, இந்த இடத்தை விட்டு கிளம்புவோம். இப்படி சொன்ன பியூட்டி தன்னோட அம்மா சோனா குருவியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போச்சு. சோனா, இந்த தானியங்களை விட்டுட்டு போயிட்டா நான் உங்களை விட்டுடுவேன்னு நினைக்கிறியா? நீங்க எதை சாப்பிட நினைச்சாலும் அங்க இந்த கோரி வந்து நிப்பா. சீக்கிரமா நல்ல இனிப்பான பழங்களா தேடி கண்டுபிடிச்சு வைங்க, நானும் அங்க வாரேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு அந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் சோனா குருவிக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. அதனால ரெண்டு நாட்கள் வெளியில எங்கேயும் போக முடியாம சோனா குருவி கூட்டிலே படுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதனால வீட்டுல இருந்த தானியங்களும் தீர்ந்து போயிடுச்சு. அம்மா அம்மா, இன்னைக்கு நான் போய் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வரமா, நீங்க என்ன பத்தி கவலைப்படாம படுத்து தூங்குங்க, நான் பத்திரமா வந்துருவேன். பியூட்டி, நீ புத்திசாலி பொண்ணு, அதுவும் இல்லாம அம்மா சொன்னதெல்லாம் உனக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வாமா. பிறகு பியூட்டி தன்னோட வீட்டை விட்டு உணவு தேட வெளியில பறந்து போச்சு. இப்படி போன பியூட்டி பறந்து பறந்து ரொம்ப தூரம் வந்துருச்சு. இருந்தாலும் அதுக்கு உணவு எதுவும் கிடைக்கல. பிறகு திடீர்னு ஆச்சரியமான முறையில அந்த சமயத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பியூட்டி எதுக்கும் பயப்படாம அந்த மழையில பறந்து போய்கிட்டே இருந்தது. அந்த சமயம் மழையோட வேகம் ரொம்பவும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இதுக்கு நாளையும் இந்த மழையில பறந்து போறது புத்திசாலித்தனம் இல்லைன்னு நினைச்ச பியூட்டி ஒரு பெரிய மரத்துல போய் உட்கார்ந்தது. கொஞ்ச நேரம் இந்த மரத்திலேயே உட்கார்ந்து இருப்போம், மழை கொஞ்சம் விட்டுடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாம பறந்து போகலாம். இப்படி தனக்கு தானே சொல்லிக்கிட்ட பியூட்டியோட காதுல அப்ப யாரோ முழுகிற சத்தம் கேட்டுச்சு. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, தயவு செய்து யாராவது என்ன காப்பாத்துங்க. இது யாரோ ஆபத்துல மாட்டி இருக்காங்க போல இருக்கு, நான் அவங்களுக்கு கண்டிப்பா உதவி செஞ்சாகணும். காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, தயவு செய்து யாராவது என்ன காப்பாத்துங்க. மறுபடியும் அந்த சத்தத்தை கேட்ட பியூட்டி சத்தம் வந்த திசையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. இப்படி பறந்து போன பியூட்டி ஒரு இடத்துல முள்காட்டுக்குள்ள ஒரு கழுகோட குழந்தை மாட்டிக்கிட்டு தவிக்கிறத பார்த்தது. உடனே பியூட்டி நேராக அந்த இடத்துக்கு போச்சு. அந்த இடத்துக்கு போன பியூட்டி அந்த கழுகு குழந்தைய அந்த முள்காட்டுக்குள்ளேருந்து வெளியே எடுக்க எவ்வளோ முயற்சி பண்ணுச்சு. ஆனால் பியூட்டியால் அது முடியலை. ஆமா, நீ யாரு, எப்படி இந்த முள்காட்டுக்குள்ள வந்து மாட்டின, தனியா எதுக்காக பறந்து வந்த? அக்கா, என்னோட பேரு பீம், என்னோட அப்பா அம்மாங்க தெரியாம பறக்க கத்துக்கலாம்னு வெளியில வந்தேன். அந்த சமயத்துல திடீர்னு மழை வந்துருச்சு, மழையில சரியா பறக்க தெரியாம இந்த முள்காட்டுல வந்து விழுந்துட்டேன். அப்படியா, சரி சரி, என்னால இந்த முள்காட்டுக்குள்ள இருந்து உன்னை விடுவிக்க முடியல, அதனால உங்க கூட எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போய் உங்க அப்பா அம்மா அழைச்சிக்கிட்டு வரேன். அதோ எதிரில் ஒரு பெரிய வேப மரம் இருக்குல்ல, அதுக்கும் பின்னாடி இருக்கிற மரத்துல தான் எங்களோட கூட இருக்கு. தயவு செய்து அங்க இருக்கிற என்னோட அப்பா அம்மாவை போய் அழைச்சிக்கிட்டு வாங்க. பிறகு அந்த கழுகோட கூட்டம் நோக்கி பறந்து போன வீட்டுக்கு கழுகுகளோட கூட்டுக்கு போக கொஞ்சம் பயமா தான் இருந்தது. இருந்தாலும் துணிச்சலை வரவழைச்சுக்கிட்டு பறந்து போச்சு. ஒரு குருவி தங்களுடைய கூட்டம் நோக்கி பறந்து வர்றது அந்த ரெண்டு கழுகுகளும் பார்த்துட்டாங்க. இங்க பாரு மண்டோதரி, நான் இப்பவே சொல்லிட்டேன், அதோ அங்க பறந்து வந்துகிட்டு இருக்க குருவி எனக்கு தான். அதை எப்படி இப்பவே சொல்ல முடியும், அது கிட்டக்க வந்த உடனே யாரு அது மேல பாஞ்சு அதை தன்னோட கால்களால பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த குருவி. இவங்க ரெண்டு பேரும் பியூட்டியை பத்தி இப்படி பேசிக்கிட்டு இருக்க பியூட்டி கொஞ்சம் கூட பயப்படாம அவங்களோட கூட்டுக்கு பக்கத்துல இருந்த மரத்துல வந்து உட்காந்துது. இங்க பாரு குருவி, நீ இதுக்கப்புறம் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது,
உன்னை இப்ப எங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் சாப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். சீக்கிரமா உன்னோட வாயாலேயே சொல்லிடு, உன்னை நான் சாப்பிடணுமா இல்ல என்னோட கணவர் சாப்பிடணுமா? கழுதை ஆண்டி, நீங்க என்ன சாப்பிடுறது இருக்கட்டும், முதல்ல உங்களோட குழந்தை பக்கத்துல உள்ள முள்காட்டுல மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் போய் அவனை முதல்ல காப்பாத்துங்க. நான் தப்பிச்சு போயிடுவேன்னு கவலைப்படாதீங்க, நான் இங்கேயேதான் உட்கார்ந்து இருப்பேன். என்னது, என்னோட குழந்தை முள்காட்டுல மாட்டிக்கிட்டானா? இப்படி சொன்ன அந்த கழுதுகள் ரெண்டும் உடனே வேகமா முள்காட்டை நோக்கி பறந்து போனாங்க. அம்மா அம்மா, என்னை காப்பாத்துங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது. மகனே கவலைப்படாத, நாங்க வந்துட்டோம், இதுக்கப்புறம் நீ பயப்படக்கூடாது. இப்படி சொன்ன கழுதுகள் பிறகு அந்த முள் செடிகளை பிடுங்கி தூரமா தூக்கி போட்டுட்டு தன்னோட குழந்தைய வெளியில கொண்டு வந்தாங்க. அம்மா, அந்த அக்கா மட்டும் வரலன்னா நான் இந்த முள்காட்டுல மாட்டி இருக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் கத்தி கத்தி நாக்கு வறண்டு இங்கேயே இறந்து போயிருப்பேன். மகனே, அந்த குருவி உன்னை காப்பாத்தினது தெரியாம அதை நாங்க உணவாக்கிக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம், அதை நினைச்சா எங்களுக்கு ரொம்பவும் வெக்கமா இருக்கு. பிறகு தங்களுடைய குழந்தைய காப்பாத்தின கழுதுகள் அவனை தூக்கிக்கிட்டு தங்களுடைய கூட்டுக்கு பறந்து போனாங்க. கழுதை ஆண்டி, என்ன யார் சாப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? குருவி, தயவு செய்து எங்களை மன்னிச்சிடு, உன்னோட நல்ல மனசு தெரியாம அப்படி பேசிட்டோம். ஆமா, உன்னோட பேர் என்ன? இந்த மழையில நீ எதுக்காக தனியா பறந்து வந்த? ஆண்டி, என் பேரு பியூட்டி. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இந்த சமயம் பார்த்து எங்க வீட்டுல இருந்த எல்லா உணவும் சரியா போயிடுச்சு, அதனாலதான் உணவு தேட நான் மட்டும் தனியா வர வேண்டியாயிடுச்சு. உடனே அந்த கழுதுகள் ரெண்டும் தங்கள் கிட்ட இருந்த தானியங்களை எடுத்து பியூட்டி கிட்ட கொடுத்தாங்க. பியூட்டி, இந்த தானியங்களை நீ எடுத்துக்கிட்டு போ, சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப உங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தடவை இங்க வா, உங்க அம்மாவை ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்கு. அக்கா, என்ன மறந்துடாதீங்க, அடிக்கடி என்ன பார்க்க இங்க வாங்க. பிறகு எல்லார்கிட்டையும் விடை பெற்ற பியூட்டி அங்கிருந்து தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயம் மழை பெய்யறது நின்று போயிருந்தது, வானம் படிச்சுன்னு இருந்தது. பியூட்டி, மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். நல்ல வேலை நீ நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்ட. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா அம்மா, நான் சொல்றதை கேளுங்க. இப்படி ஆரம்பிச்ச பியூட்டி பிறகு நடந்த கதை எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லுச்சு. அம்மா, அந்த பீம் என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டான், என்ன அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வர சொல்லி இருக்கான். பியூட்டி, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. நாம தொடர்ந்து மத்தவங்களுக்கு உதவி பண்ணனா இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே நமக்கு நண்பர்கள் ஆயிடுவாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. அந்த நாட்கள்ல சோனாக்குரியோட உடல்நிலை பழையபடி சரியாயிடுச்சு. பிறகு ஒரு நாள் பியூட்டியை அழைச்சிக்கிட்டு மறுபடியும் உணவு தேட பறந்து போச்சு. இப்படி போன இவங்க ரொம்ப தூரம் பறந்து உணவு தேடினதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல கொய்யாப்பழம் ஒண்ணு இவங்களுக்கு கிடைச்சது. இதை பார்த்து சோனாக்குருவியும் பியூட்டியும் ரொம்ப சந்தோஷமானாங்க. அதை இவங்க சாப்பிட போற நேரம் அந்த வழியா பறந்து வந்த பீம் அவங்கள பார்த்துட்டான். உடனே வேகமா பறந்து அவங்க கிட்ட போனான். அக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அந்த கழுகு குழந்தைய பார்த்த உடனே சோனாக்குருவி அவன்தான் பீம்னு புரிஞ்சுக்குச்சு. என்ன பீம், எப்படி இருக்க? உங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்க ஆண்டி, இதோ என்னோட அப்பாவும் அம்மாவும் இங்க பக்கத்துலதான் இருக்காங்க. சோனாக்குருவி இப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே காலுக்காகவும் கோரிக்காகவும் அங்க வந்துட்டாங்க. என்ன சோனா, எதுக்காக எங்க கொய்யாப்பழத்தை நடுவுல வச்சுக்கிட்டு சுத்தி நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க? கொஞ்சம் வேற பக்கம் நகர்ந்து போங்க, நாங்க எங்களோட கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிட்டு போறோம். இங்க பாருங்க கோரி அக்கா, நீங்க செய்யறது சுத்தமா சரியில்லை. இந்த காட்டுல உங்களை தவிர வேற யாருமே உணவு சாப்பிட கூடாதா? அன்னைக்கு அப்படிதான் நாங்க சாப்பிட வேண்டிய தானியங்களை கேட்டீங்க, உங்க கூட சண்டை போட வேணாம்னு கொடுத்துட்டு வந்தோம். இப்ப என்னன்னா இந்த பழத்தையும் கேக்குறீங்க. சோனா, சண்டை வேண்டாம்னு நினைச்ச அன்னைக்கு எப்படி தானியங்களை விட்டு கொடுத்துட்டு போனீங்க, அதே மாதிரி இப்பவும் இந்த பழத்தை விட்டு கொடுத்துட்டு போயிடு, அதுதான் உனக்கும் உன்னோட பியூட்டிக்கும் நல்லது. காகங்கள் இப்படி வந்து சோனாக்குருவி கிட்ட சண்டை போறத பார்த்த பீம் எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு பறந்து போனான். இப்படி போன பீம் தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் அழைச்சுக்கிட்டு உடனே திரும்பி வந்தான். அம்மா அப்பா, இதோ இந்த காகங்கள் சோனாண்டிய ரொம்பவும் டார்ச்சர் பண்றாங்க, அவங்க திரும்ப சோனாண்டி கிட்ட வராத மாதிரி ஏதாவது கொடுத்து அனுப்புங்க. அப்படியா,
நல்லவங்களுக்கு தொல்லை கொடுக்கிற இந்த காகங்களுக்கு சாதாரண அடி பத்தாது, ஏதாவது ஸ்பெஷல் அடியா தான் கொடுக்கணும். இப்படி சொன்ன கழுகுகள் உடனே காகங்கள் மேல பாஞ்சு அவங்களை அடிக்க ஆரம்பிச்சாங்க. கழுகக்கா, எங்களை விட்டுருங்க, அடிக்காதீங்க, நாங்க இதுக்கப்புறம் இப்படி செய்ய மாட்டோம். சோனா குருவிக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு நீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். கழுகக்கா, இனிமே உங்களை பார்த்தா எப்படி பயந்து போவோமோ, அதே மாதிரி சோனா குருவி குடும்பத்தை பார்த்தாலும் நாங்க பயந்து ஒதுங்கி போயிடுவோம். தயவு செய்து எங்களை அடிக்காம விட்டுருங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கழுகுகள் காகங்களை அடிக்கிறத நிறுத்தினாங்க. காலுக்காகவும் கோரிக்காகவும் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு பறந்து போனாங்க. பியூட்டியோட அம்மா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பறவைகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்தா எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். பிறகு பியூட்டியும் பீமும் அந்த இடத்துல சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சாங்க.